சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக கடைசியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இந்தியன் டூ ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். ஊராடா, இது படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. ஸ்டார்டிங் டைலாக் நீங்க பாத்துருப்பீங்க, ஊராடா இது, வேலை இல்ல, ஒழுங்கா படிப்பு இல்ல, ஒழுங்கா சோறு இல்ல, இது முதல் ஊரே இல்ல, அதான் முக்கியம். சோ சொல்லி முடிச்சிடறாங்க. அடுத்தடுத்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே அப்படி யூனிக்கான டைலாக்ஸ்லாம் இருக்கும். அந்த டைலாக்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கனால உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சிடும். திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போகிறான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டே இருப்பான், மக்களை கொள்றவன் மக்களை கொண்டுகிட்டே தான் இருப்பான். இந்த வேலை பார்க்குறவன் எல்லாரும் அந்த வேலையை அப்படி தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த டைலாக் சித்தார்த்தோட டைலாக், ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் கேட்கறதுனால நம்மளால் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கையே பேசும், ஆனால் அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. இந்த ஊரில் 1000 குறை இருக்குது, அந்த நோட்டாக இருக்குது, இந்த நோட்டாக இருக்குது, இவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுறான், அவன் கொள்ளையடிக்கிறான், இவன் கொள்ளையடிக்கிறான், இதெல்லாம் சொல்ல தெரியுது உங்களுக்கு. இதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் புரியல, இப்படி சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாற்றத்துக்கான வேலைலாம் பேசுவீங்களா? இப்படி சினிமாவில் வந்துட்டு அப்படியே காசு கோடி கூடிய சம்பாதிச்சுட்டு நீங்கள் வாட்டு டைலாக் பேசிட்டு ஃபயர் விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு 40-50 லட்சம் மக்களை ஃபாலோ பண்ண விட்டுட்டு நீங்கள் வாட்டு சம்பாதிச்சு மேலே உட்காந்துக்குவீங்க, ஆனால் கீழே உட்காந்துட்டு இங்கே உட்காந்து நாங்கள் தொண்டை தனியாக கத்திக்கிருப்போம், நீங்கள் திரையில பேசுறத நீங்கள் உட்காந்து நாங்கள் ரியல் லைஃப்ல பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கெல்லாம் நடந்துக்கிறது, இதெல்லாம் ஏமாத்திக்கிறாங்க, எதுவும் தப்பிச்சு வாங்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்போ நாங்களாம் ஆள் கிடையாது, நீங்கள்லாம் பார்த்தா சோக்கர் மாதிரி தெரியல உங்களுக்கு. ரைட்டு, இந்த டைலாக் படத்தில் வச்சிருக்காங்கப்பா, ஏன்னா அவங்க திரையில பார்க்குறவங்க தானே நீங்கள் ஹீரோ நினைப்பீங்க. ஓகே, அவர் சொன்ன டைலாக் பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிறது, மக்களுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் இருக்கு, இதெல்லாம் பேசலாம் செய்கிறாங்களே தவிர செயலில் எல்லாம் இறங்கலைன்னு சொல்கிறாங்க. செயலெலாம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? போய் ரோட்டில் போராடுறதா? அது முட்டாள்தனம், அதை பண்ணவே என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. அப்புறம் சுதந்திரமாக நம்ம பெற்றோமே, இதெல்லாம் வேறு கதை, அந்த கதையை ஒதுக்கி ஓரமாக வைங்க. இப்படி உண்மையான அவேர்னஸ்ன்றது பொதுமக்களுக்கு வரணும். நீங்கள் வெளிப்படைஞ்சிட்டிங்கன்னா உங்களை எவனும் ஏமாற்ற முடியாது. இந்த சொல்லுவாங்க இல்லை, திருடனாக பார்த்து திருந்தா வீட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு. முட்டாளா பார்த்து திருந்தலைனா இந்த முட்டாள்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த விஷயம் சித்தார்த்திட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படியே நம்ம போராடிட்டே இருக்கலாம், நம்மளா ஒரு ஜஸ்ட் ஒரு நாய் மாதிரிடா, நம்ம கத்திக்கிட்டே தான் இருப்போம், நம்ம வந்து நாய் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க, நம்ம குழச்சிக்கிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டைலாக் ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக். இங்கே காலை பேர் வர டாகோட கனெக்ட் பண்ணுறாங்க ஒரு கேரக்டர், அதான் சேனாதிபதி கேரக்டர். தெரியும் சேனாதிபதினு சொல்லிடுறாங்க. ஒரு அரசாங்கம் அலுவலகத்தில் அனுமதி இல்லாமல் உள்ள வரக்கூடாது, வந்தா மீறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் படி பதிவு கைது பண்ணப்படுவோம், நடவடிக்கை எடுக்கப்படும் போர்டு போட்டிருக்கு. இவர் பாட்டுக்கு உள்ள இறங்கி போறாப்ல, இவர் யாரை மதிச்சார் யாரையும் மதிக்க மாட்டாப்ல, சரி உள்ள இறங்கி போறாப்ல. ஒரு ஃபிளைட் வெடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, அந்த ஷார்ட்டை நோட் பண்ணுங்க. இந்த ஷார்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விமானம் விபத்துக்கு உள்ளாகுது இல்லை வெடிச்சு செதறது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, இந்த ட்ரெய்லரில் விமானம் வெடிச்சு செதறது நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேம் சேனாபதி, அந்த பழைய இந்தியன்ல ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் வந்து நேம் சேனாபதின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாப்ல. இன்ட்ரோ கொடுத்தோன்னு நம்ம கமலஹாசனை காட்டுறாங்க, ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, ஒரு அவர் காட்டுற ஹேண்ட் சிம்பிள் நம்மளும் நோட் பண்ணுங்க. இலுமினாட்டியில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, அந்த ஹேண்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறாப்ல. இன்னொரு ஒரு ஷார்ட் பேக் ஷாட் காட்டுவாங்க, ஒரு மாதிரி புகைலாம் வந்து ஸ்னோவாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு பேக் ஷாட்டில் அந்த கையை கரெக்டாக காட்டுவாப்பில், ஆனால் அந்த கை மட்டும் உங்களுக்கு சரியாக தெரியாது. நுணுக்கமாக உட்காந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா தான் அந்த இலுமினாட்டி சிம்பிளே உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள் சிம்பிளை காட்டுவாப்பில தலைமை. இது என்ன இத்தனை தடவை சொல்கிறேன் கேட்க போகிறதுல, ரைட்டு விஷயம் காட்டுறாங்கப்பா, அவன் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டான், அவ்வளோ நம்ம கத்துற நாய்கள் தானே கத்திக்கிட்டு இருப்போம். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை கருமம் இல்லை, வர்மம் வர்மக்கலையோட ஆசான் யாரு, நம்ம ஆளு தான். இதில் இன்னொரு ஷார்ட்டும் காட்டுவானுங்க, அந்த வர்மக்கலையோட புக்கை காட்டுவானுங்க. ஆக்சுவலாக சேனாதிபதி போன பிறகு அந்த சேனாதிபதி இடத்துக்கு இன்னொருத்த இந்த வர்மக்கலையெல்லாம் கற்றுக்கிட்டு வரப்போகிறோம், அதாவது இந்தியன் வந்து முடிவில்லை ஆரம்பம்ன்ற மாதிரி இன்னொருத்த அந்த பதவி எடுத்துகிட்டு வருவான், அதாவது சேனாதிபதி மாதிரி கேரக்டர் மாதிரி வருவான். அது யாரு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சித்தார்த்த தான். ஓகே வச்சுக்கலாம், அடுத்த சேனாதிபதி அவர் தான். இன்னொரு ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை காட்டுறதுக்காக தலைவன் கரெக்டாக கையை காட்டியிருப்பாப்ல, லெஃப்ட் கையில் ஒரு ஹேண்ட் சிம்பிள், ரைட் கையில் ஒரு ஹேண்ட் சிம்பிள், ரெண்டுமே பிரெயினை குறிச்சது. மெசேஜ் புரிஞ்சவனுக்கு விஷயம் புரியும், ரெண்டு பிரெயினையும் பயன்படுத்துகிறவங்களுக்கு கூட தான் இங்கே சண்டை நடந்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க, விஷயம் அவ்வளோதான்.
அவர் திரும்பி வரணும், இந்தியன் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க எல்லாருமே. இந்த சென்னையில எல்லா எல்லா நாடுகளில் எல்லா மத ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் பை ஸ்டேட் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களும் ட்வீட் பண்றாங்க, கம் பேக் இந்தியன் சொல்லி ட்வீட் பண்றாங்க. இவங்களுக்கு ட்விட்டர்ல டெண்டர் பண்ணி எப்படி எனக்கு புரியல, ட்விட்டர்ல டெண்ட் பண்ணி இந்தியன் வருது எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசிக்கு இப்படி டெண்ட் பண்ணிட்டே இருங்க. ரைட், இதுல குறிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஷார்ட் நிறைய இருக்கு, நான் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லுவேன். ஓகேவா, ஒரு தப்பு செஞ்சா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரும். இதில் ஒரு ஃப்ரேம் வந்து இந்தியன் வந்து கீழே படுத்துருப்பாப்ல, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுப்பார், கீழே மிரர் மாதிரி இருக்கும், அவர் எந்திரிச்சு இப்படி பார்ப்பாரு, கீழே ஒரு ஷார்ட் மிரர் ஷார்ட் இருக்கும், அவரோட பிம்பமே இன்னொரு பிம்பமாக இருக்கும். குயின் கேரக்டர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ரெண்டு மூணு ஷார்ட்லாம் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஷார்ட் அது வரும் பாருங்க. எஸ்ஜே சூர்யா தான் முக்கியமான ரோலாக பண்ணியிருக்காரு போல. அவர் உங்களுக்கு தெரியும், நடிப்பில் நல்லா சூப்பராக நடிச்சிருவாப்ல, ஏன்னா ஆக்சுவல் அது ஒரு டேரக்டர், ஸோ நல்லா நடிச்சிருவாப்ல. ஒரு அதாவது நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க எஸ்ஜே சூர்யாவுக்கு. அது இந்த நம்ம மதுரையில் உள்ள ஒருத்தர் இருப்பாப்ல, அரிச்சூர் சொல்லுவாங்க, அவர் கழுத்தில் பெருசாக ஒரு நகை போட்டிருப்பாப்ல, அதே மாதிரி எக்கச்சக்க நகையை போட்டு தெரிஞ்சிருக்காப்ல. ஒருவேளை இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து எடுத்திருப்பாங்களோ என்ன மாதிரி தெரியல. இப்போ ரீசெண்டாக அரிச்சூர் செல்வத்தை வந்து செலிபிரிட்டிஸில் கூப்பிட்டு, இப்போ கூட அமீரோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட அதே அரிச்சூர் செல்வம் அதே மாதிரி நகையை போட்டு வந்திருக்காப்ல. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது என்னன்னு தெரியல. மேபி அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதில் போட்டிருப்பாங்களோ என்ன. மோஸ்ட்லி இது வெளியே நார்த் சைட்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சரே இருக்குது. ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரி பெருசாக கழுத்தில் இருந்து நகையை போட்டுட்டு ஒரு பசங்கள்லாம் அப்படி போட்டு நான் பார்த்துருக்கேன். கிடைச்ச போட்டோஸ் கிடைச்சா போட்டு விடுறேன். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனா பத்தி பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா. இந்த டைலாக் நோட் பண்ணுங்க. அதாவது ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமான்னு சொல்றாங்க. யாரை கலாய்க்கிறாங்கன்னு தெரியுதா, பிஜேபி. நம்மளோட இங்கே இருப்பா பிள்ளை ஒருத்தர் ஒரு பேர் டக்குன்னு ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாளுக்கு மாதிரி இருந்தா பிள்ளை ஒரே ஒரு தடவை பிஜேபி ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிச்சு. நல்ல பேர் டக்குன்னு அவர் பேர் திருநங்கையில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அவரோட பேர் அவரை கரெக்ட் பண்ணி அவரை இமிடேட் பண்ணுற மாதிரி இங்கே காட்டி கலாய்ச்சி விட்ருக்கானுங்க. அவரும் ஒரு பேர் அமனர் கூட்டம் தான், அவங்களுக்கு தெரியும். இது பிஜேபியில் ஒரே ஒரு ஆள் தான் இந்த சவுத்தில் ஜெயிச்சிருக்காப்ல. அந்த ஆள் சொல்லுவாப்ல இல்லை, நீ ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த பேர் போதும் அவங்களுக்கு. அந்த டைலாக்கை வச்சு நார்த்தை கலாய்ச்சி விட்ருக்காப்ல. இந்தியா சவுத் இந்தியா யூனியன் பிரிக்கிறது தானே அவங்க வேலையே. அப்போ நார்த் இந்தியா அசால்ட்டாக கலாய்ச்சிட்டு போயிட்டு தான் இருப்பார். சின்ன வயசில் நேர்மை தவறக்கூடாது, போய் சொல்லாத, திருடாதுன்னு நீங்கள் தானே சொல்லி தந்தீங்க. அந்த டைமிங்கில் வந்த ஒரு சேனாதிபதி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருந்தாப்ல இந்தியன் படம். அந்த படத்தில் வேலை என்ன சொல்லியிருப்பாரு, போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, போய் இதை நல்லவனா வாழணும், ஒழுக்கமா வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப என்ன அதெல்லாம் அதை வச்சு உலகத்துல வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வருது. நீங்க தானே இதெல்லாம் கத்துக் கொடுத்தீங்க, ஒழுக்கமாறா சரியாடுறான்னு. இப்ப என்ன நீங்களே எப்படி சொல்றீங்கன்றாப்ல. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் இங்கே வாழ முடியும்னு சொல்கிறாப்புல. இதுதான் கலிகாலம்ன்றாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மக்கள்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி வராங்க. கிட்டத்தட்ட அது கலா என்னமோ ஒரு வார்த்தை வருமே, அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, யூடியூப்பில் கைட்லைன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ப்ரொடக்ட்ஸ் வரும், போலீஸ் ஃபோர்ஸ் வரும், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மிலிட்டரி வரும். வளர்ந்தப்புறம் இதெல்லாம் செஞ்சால் தான் வாழ முடியும்னு சொல்கிறீங்க. இங்கே நீங்கள் இன்னொன்று குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது, சேனாதிபதி அவரோட கேரக்டரோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், அது கீழே போட்டு உடைப்பாங்க, அவர் பக்கத்தில் டாக்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு நடந்த இந்தியன் படத்தில் இந்த மாதிரி டாகோட அவர் கனெக்ட் பண்ணதே கிடையாது. இப்போ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் கடத்துறாங்கன்ற விஷயம். நாயோட கனெக்ட் பண்ணுறாங்க, நாய் வந்து இவங்க தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நாய் கிடைக்குது நாய் கிடைக்குது. இங்கே நாய் வந்து சேனாதிபதியோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இந்த சேனாதிபதி கேரக்டர் யாருன்றதை நீங்களே கேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு ஷார்ட்டில் முக்கியமான விஷயம். இவங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வார்த்தை இல்லை மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க. இவ்வளோதான், இவங்களுக்கு கண்ணு முன்னாடி பொலிட்டிக்கல் ட்ராமா நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ரீ இந்தியன், இது வந்து ஃப்ரீ சவுத் இந்தியன் அப்படின்னு போட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா ஃப்ரேம் த்ரூ மைண்டில் காந்தி வழியில் நீங்க, நேதாஜி வழியில் காந்தியோட வழியில் நீங்க, நேதாஜி வழியில் நான். நேதாஜி வழினா என்னன்னு உங்களுக்கே தெரியும், போராட்டம் ஃபைட், நேரடியாக இறங்கி களத்தில் போராடுறது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த கொடி பிடிச்சி வாழ்க்கு அது கிடையாது, அடிதடி ஃபைட்டு அதுதான் சொல்ல வராரு. வெளியேறவங்க வெளியேறிக்கோங்கப்பா, அவங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க, வெளியேறும் வழி போட்டாங்க, எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க, வெளியேறிக்கோங்க, முடிச்சா கோல்டன் விசா எதுக்குன்னு ஃபியூச்சர்ல தெரியும்.
என்ன ப்ரோ முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டே போனேன். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ, அதான் ப்ரோ இது. இந்த ஷார்ட் நல்லா நோட் பண்ணிப்பாங்க. புதுசை உள்ள கொண்டு வரதுல கமலஹாசன் நடிச்சுக்க முடியாது. ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டு வரணும் இதெல்லாம் இருக்கு. பட் ஆனால் தசாவதாரம் படத்தில் ஒரு இதில் வரந்து அப்படியே வருவார்ல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல அப்படியே ஒரு வெஹிக்கிள் மாதிரி வருவாப்பில்ல, அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒரு சக்கரத்தில் வரும், அதில் ரெண்டு சக்கரத்தில் வருவாப்பில், அதில் ஒரு சக்கரத்தில் வருவாப்பில். இதெல்லாம் என்ன ப்ரோ முக்கியமாக இருக்கு, அங்கே நம்பர் அதில் ஒரு எல்இடி லைட்டு மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர் நோட் பண்ணுங்க. முதல்ல வரக்கூடிய நம்பர் 13, அடுத்து வரக்கூடிய நம்பர் லைட்டாக மறைஞ்சு 11 11 13. விஷயம் தெரிஞ்சவனுக்கு அந்த மெசேஜ் என்னன்னு புரியும். 13 11 அவர் எதுக்கு காட்டணும் நீங்க நோட் பண்ணுங்க. இங்கே காட்டுறதுலாம் மெசேஜ் இல்லை, சைன் இல்லைன்றது, சீக்ரெட் மெசேஜ் கடத்துறாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டு தான் இருக்கோம். 13 ரகசியத்தை பல டைம் நான் சொல்லிட்டேன், 11 ரகசியத்தையும் பல டைம் சொல்லிட்டேன். இது ரெண்டையும் இங்கே காட்டுறாங்க அப்படின்னா இந்த 13 11 தான் சண்டைன்னு காட்டுறாங்க. இதான் ரைட் அண்ட் லெஃப்ட் காட்டிட்டு அப்படில இப்போ முன்னாடியே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இது வந்து பிக் பாஸ் ஸ்டைலாக்னு நினைப்பீங்க. இது உங்களுக்கும் நமக்கும் சொல்கிற மெசேஜ், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. நானும் அதைத்தான் சொல்கிறேன், உங்களால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இப்படியே பிடிச்சி வச்சு பிள்ளையார் மட்டும் உட்காந்துட்டே இருங்க. நாங்கள் சொல்கிறோம் எப்பெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டு உட்காந்துருங்க, கடைசி ஓடவும் முடியாமல் ஒளிய முடியாமல் ஒரு இடத்துல மூடிக்கிட்டு மறக்காம சந்திக்கலாம். Who is this guy?